வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ நேற்று பார்த்த டீசல் இன்ஜினு சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா வால்வை மட்டும் சீட்டிங் பண்ணி போட்டது தான், வேறு வந்துட்டு ஒன்றும் பண்ணலை. கம்ப்ரஷன் எல்லாமே கிடச்சி நேற்று ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது என்னென்னு கேட்டால், இப்போ ஆயிலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம்ட்டு நம்ம 3 லிட்ரு ஆயில் வாங்கிட்டுருந்தோம். 3 லிட்ரு ஆயிலில் இந்த இன்ஜினுக்கு வந்துட்டு 2 லிட்ரு தான் போதுமானது, 2 லிட்ரே ஃபுல்லாகிடுது. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்ததை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியாதுன்னு இப்போ அவங்கள்ட்டே பார்ட்டிகிட்டே கொடுத்து விடுவோம். குறைய குறைய அப்போ ஊற்றிக்கிடலாம். இப்போ இது உங்களுக்கு தெரியும், 1, 2, 3 இது 3 லிட்ரு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்த வேஸ்ட் ஆயில். இங்கே பாருங்கள், இதான் ட்ராப்ளக். அதை வந்துட்டு நீங்கள் ஆயிலை வந்துட்டு இந்த பிளக்கை கழட்டினீங்கன்னா காலரைக்கா இது ஸ்பானரு, இதை வச்சுட்டு இப்போ இல்லை 13 பிடிக்கும், இதை வச்சுட்டு கழட்டிட்டு இதில் நம்ம வந்துட்டு இந்த இது போல் ஒரு சட்டியை எதையோ வச்சு பிடிக்கலாம். பிடிச்சிட்டு சுத்தமாக கம்ப்ளீட்டாக இதானதுக்கப்புறம் நம்ம எங்கள் இது வழியாக ஊற்றக்கூடாது. இது வந்துட்டு இது டோரு. ஸோ நான் அன்றைக்கி வந்துட்டு நான் சொன்னதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸை கம்மியாக சொல்லிட்டேன். இது வந்துட்டு கியர் டோரு, இதுக்கு பேர் கியர் டோர் தான், கியர் பாக்ஸ் கிடையாது. இது கியர் டோரு. இதுக்கு இன்னொரு வந்துட்டு 2 கியர் இருக்கும், டைமிங் கியர் ஒன்று, அடுத்த கியர் ஒன்று. ஸோ இது பாருங்கள், இதில் தான் டைமிங் அந்த செட் பண்ணுறது. டைமிங் செட் பண்ணுறதை பற்றி நீங்கள் உங்களுக்கு டவுட்டு இருக்கவங்க கேட்டீங்கன்னா சொல்லலாம். இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணு பாருங்கள், இதுதான் ஆயில் பம்ப், இன்சைடு ஆயில் பம்ப். இது வந்துட்டு ஆயிலுக்கு உள்ளே பம்ப் பண்ணுற மெக்கானிசம் இருக்கும், அது கிராங்க் ஷாஃப்ட்லேயே இருக்கும், கிராங்க் ஷாஃப்ட் கீழே. ஸோ இது வந்துட்டு ஆயில் பம்பு. இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு கிராங்கேஸ். இதுலேருந்து இது வரைக்கும் பேர் கிராங்கேஸ். இதுதான் லைனர் பிளாக், சிலிண்டர் பிளாக். ஸோ இதுக்கு மேலே ஹெட்டு, இது வந்து டோட்டலாக ஹெட்டில் வந்துட்டு இது இன்ஜெக்டார் நாசிலு. ஸோ அந்த நாசிலுங்கிறது வந்துட்டு இதுதான் அந்த ஸ்ப்ரே பண்ணுறது, இன்ஜெக்டார்னு சொல்லலாம், நாசிலுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே தப்பு கிடையாது. ஆனால் இன்ஜினியரிங் அஸ்பர் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு க்வெஸ்சன் வரும்போது இது வந்து இன்ஜெக்டார்னால் நீங்கள் சொல்லணும், நாசிலுன்னு சொல்கிறத விட. சரியா, இது ராக்கராமு, அன்றைக்கே காட்டினேன். இது ஏர் ஃபில்ட்ரு, டேங்க்கு, டேங்க்கு, கேப்பு, ஃப்ளைவீலு, ஃப்ளைவீலு அந்த ஷாஃப்ட், ஃப்ளைவீல் இஸ் மவுண்டட் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு. இது வந்து ஃப்ளைவீல் சைடு டோரு. இந்த டோருக்கு இன்சைடில் வந்துட்டு டோர் வராது, இது வந்துட்டு இந்த கியர் டோர் மட்டும்தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்றைக்கே நேற்றே சொல்லியிருந்தேன், இவ்வளோ தான் இதில் பாடி. இதுக்குள்ளே வந்துட்டு டெலிவரி வால்வ்ன்ட்டு இருக்கும், இது டெலிவரி வால், டெலிவரி பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து 4-ஸ்ட்ரோக் இன்ஜின், 2 சுற்று முழுமையாக சுற்றும் போது இது வந்துட்டு ஒரு பவர். அப்போ 4 ஸ்ட்ரோக்கில் 1 ஸ்ட்ரோக் தான் பவர் ஸ்ட்ரோக்கு, சக்ஷன் ஸ்ட்ரோக். ஃபஸ்ட்டு வந்துட்டு சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, அடுத்தது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், அடுத்தது பவர் ஸ்ட்ரோக், அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அப்போ அந்த சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த சைடு உள்ளது ஏர் ஃபில்ட்ரு. இது ஓப்பன் ஆகிறப்ப சக்ஷன் ஸ்ட்ரோக் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா தெரியும், இது வந்துட்டு உங்களுக்கு கீழே அமைஞ்சிருக்கும். இப்போ அப்போன்னா ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா தெரியும். இது வந்துட்டு மேலே டாப்பில் தூக்கியிருக்கு, இதுதான் வால்வு ஸ்ப்ரிங்ஸ் வால்வு. ஸோ இந்த வால்வு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இதை பாருங்கள், இப்போ அமுக்கும் அமைஞ்சிருச்சு ஃபுல்லாக. அப்போ இது அமைஞ்சி தூக்கணுங்காட்டி இது சக்ஷன் ஸ்ட்ரோக்கு,
அடுத்தது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக்கு, இப்படி ஒரு நம்மளுக்கு நாலு ஸ்ட்ரோக் இது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லிட்டரை சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜ் பண்ணதுக்கு நம்மளுக்கு இருக்கிற பாருங்கள் இதுவே ஒரு லெவல் கூடிட்டு. ஸோ ஒரு லிட்டரே போதுமானது, இதுக்கு ஒரு லிட்ரு போதுமானது. தொடச்சும் கொடுவோம். இப்போ பாருங்கள் இது டிப், இதுதான் அந்த ஆயில் கேஜு அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள் அடுத்தது வந்துட்டு இந்த ஆயில் எவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இந்த கோடே இங்கே தான் இருக்குது. அப்போ கோட்டை விட தாண்டிடுச்சு, இதுவே போதுமானது. ஸோ ஒரு லிட்டர் தான் இதுக்கு பிடிக்குது. ஆமாம், நம்மளும் எடுத்தது வந்துட்டு ஒரு அரை லிட்டர் இந்த பாட்டில், ஒரு கால் லிட்ரு ஒன்று, நூறு, அப்போ எல்லாம் ஒன்றரை லிட்ரு இது போதுமானது. சரி, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி கொடுவோமே அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் ஆயிலு இங்கே பாருங்கள் மேலே கழட்டிட்டு ஊற்றுறது நல்லது. ஏன்னா இந்த ராக்ராம் இதெல்லாம் ஒரு ட்ரிப்பு டுப்புன்னு ஊற்றுறோம் பாருங்கள், ஃபுல்லாகி கீழே போயிடுச்சு, போதுமானது. இது வந்துட்டு அவங்கள்ட்ட திருப்பி நம்ம குறைய குறைய கொடுத்துக்கிறது கொடுத்துடலாம். சரியா? ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, ம், இது போதும். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்ததாக கவரை போட்டுட்டு இது பண்ணிக்கிடலாம். இப்போ வந்துட்டு இந்த கவரு, இதான் கவரு. ஸோ இந்த கவருக்கு இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், பார்ப்போம். இந்த இதுக்கு வந்துட்டு இந்த போல்ட் இந்த இருக்குது, பார்த்து கொடுமே. சரியாக பிடிச்சிட்டு. ஸோ இன்னொன்று நம்ம பார்க்கணும். இதை பார்க்கணும், இந்த பாட்டி பார்க்குறோம் இல்லையா, இதுதான் நம்மளுக்கு அந்த டாலரன்ஸ். வால்வு வந்துட்டு சுத்தமாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேப் இருக்குதா, இது கரெக்டாகவே இருக்குது. அந்த கேப் வந்துட்டு ஒரு ஆக்ஸா பிளேடை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கணும், அதாவது அந்த கேப் வைக்கிறது. அப்போ நம்மளுக்கு 100% எஃபிஷியன்சி மோட்டரில் கிடைக்கும். பிடிச்சிருச்சு நண்பர்கள், மர நைன்டீன் தான் அதுக்கு பிடிக்கும் பொழுது. ஸோ நைன்டீன் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்குவோம், போ 16-17 பிடிக்காது. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் சுத்த முடியாது அவ்வளோ வேகமாக, அதனால் ஆள் வர்றப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே நண்பர்கள், தேங்க்யூ. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.